முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்பு அதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா பதவியேற்றார். சொத்து குவிப்பு வழக்கில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. இதனால் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதித்து உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. இதனால் கடந்த 2017 பிப்ரவரி மாதம் 14 கர்நாடக மாநிலம் பரப்பரம் அக்ரகார சிறையில் சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் அடைக்கப்பட்டனர். சசிகலா சிறைக்கு சென்ற பின் பல்வேறு பரபரப்பான அரசியல் நகர்வுகள் நடைபெற்றன. அதன் முடிவாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது அதிமுக செயல்பட்டு வருகிறது. மேலும் சசிகலா, தினகரன் உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தினர் யாருக்கும் அதிமுகவில் இடமில்லை என்றும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14 சசிகலா சிறைக்கு சென்று 3 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இந்நிலையில் அவர் நன்னடத்தையின் அடிப்படையில் தண்டனை காலம் முடியும் முன்பே விடுதலை செய்யப்படுவார் என்று கூறப்பட்டது. அதற்கான அதிகாரம் அம்மாநில அரசாங்கத்திடம் இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் சசிகலா தரப்பிலிருந்து அபராத தொகையான 10 கோடி ரூபாயை செலுத்தாததால் அவரால் முன்கூட்டியே விடுதலையாக முடியாது என்றும், மேலும் கர்நாடகாவில் தற்போது பாஜக ஆட்சி நடைபெறுவதால் சசிகலா முன்கூட்டியே விடுதலையாவது கொஞ்சம் கடினம்தான் என்றும் சில அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் அண்மையில் சசிகலாவை மத்திய பாஜக பிரமுகர் ஒருவர் பரப்பன அக்ரகார சிறைக்கே சென்று சந்தித்ததாக வெளியாகியுள்ள தகவல் மிக பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாகவே சுப்பிரமணிய சுவாமி மூலம் விடுதலை தொடர்பாக சசிகலா தரப்பில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும், ஆனால் அதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எந்தவித பதிலும் கூறவில்லை என்றும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில்தான் முக்கியமான பாஜக பிரமுகர் ஒருவர் சசிகலாவை சிறையில் சென்று சந்தித்துள்ளதாகவும், அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் அதனை கருத்தில் கொண்டு சசிகலாவின் விடுதலை தொடர்பாகவும் பாஜக சில முக்கிய முடிவுகளை எடுத்திருப்பதாகவும், இதன் காரணமாகத்தான் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து அறிந்து அதிமுக தலைமை சற்று அதிர்ச்சி அடைந்திருப்பதாகவும், அந்த பாஜக பிரமுகர் யார் என்று அதிமுக தரப்பிலிருந்து தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாஜக பிரமுகரின் இந்த சந்திப்பால் சசிகலா கூடிய விரைவில் விடுதலையாகலாம் என்றும், அதன் பின்பு மீண்டும் தமிழக அரசியலில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் நடைபெறலாம் என்றும் பலரும் கூறி வருகின்றனர்.